சார், ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு மிகச்சிறந்த ஊடகமாக இன்றைக்கு மொபைல் போன் இருக்கு சார். கணவன் மனைவி இப்படி எல்லாம் என்னைக்கு பேசி இருக்கிறாங்க? நம்ம அம்மா அப்பாவை பார்த்து என்னைக்கா டார்லிங் அப்படின்னு இருக்கிறாங்களா? அப்பா என்னைக்கா அது அம்மாவை பார்த்து டியர் அப்படின்னு இருக்காங்களா? ஆனா இந்த மொபைல் போன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தூரத்தில் இருந்தால் கூட நம்முடைய அன்பின் நெருக்கத்தை இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் நமக்குள்ளே பரிமாறிக்கொள்ளுகிறது என்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுல உள்ள எழுத்துக்களுக்கு உயிர் இல்லை, ஆனால் அது நம் உணர்வுகளுக்குள்ளே ஒரு உன்னதத்தை கொடுக்கிறதா இல்லையா, அதை நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல எங்க அன்பிகா வந்துகிட்டு அந்த காலத்துல எல்லாம் இந்த அந்த காலத்துலன்னு சொல்றதை விட்டு தொலைங்கம்மா. ஆனா அந்த காலத்துல எல்லாம், அந்த காலத்துல 1942 முன்னாடியே போயிடுறாங்க. கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி இந்த வேலூர் எவ்வளவு போராடி முன்னேத்தி இருக்குது, இன்னும் அந்த காலத்துல அந்த காலத்துல எங்களை பின்னாடியே இழுக்காதீங்க. அந்த காலத்துல அப்பா வந்தாங்கன்னா இவங்க புஸ்தகத்தை வச்சுட்டு ஓடி போய் கைய பிடிச்சு கூட்டு வருவாங்களாம். ஏன், உங்க அப்பாவுக்கு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பாதை தெரியாதா? பாவிகளா, பாதை மாதிரி பக்கத்து வீட்டுக்கு போயிருவாரா, கைய பிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வருவாங்களாம். இந்த பிள்ளைங்களுக்கு பாசமே இல்லையா அப்பா மேல, மொபைல் போனை பார்த்துட்டு இப்படி அசால்ட்டா பாக்குறாங்களாம். நீங்க நல்லா பாருங்க, அந்த மொபைல வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிற எங்க பிள்ளைகளுடைய மொபைல்ல வாட்ஸ்அப் ப்ரொஃபைலா அப்பாவுடைய போட்டோ தான் இருக்கு. அது எப்பவும் இருக்குமா? அப்பப்ப இருக்குமா? அப்பப்ப அப்பா இருப்பாரு, எப்பவும் அம்மா இருப்பாங்க. ப்ரொஃபைல் போட்டோல அம்மா இருப்பாங்க. அவன் வச்சிருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன சார்? மை டாட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹீரோ என்று என் இளைஞன் அப்பாவுடைய பேரை அந்த ஸ்டேட்டஸ். அந்த காலத்துல இவங்க பாட்டி பருப்பு கடைஞ்சி பருப்பு கடைஞ்சி கீரை கடைஞ்சி கீரை கடைஞ்சி அப்படின்னு விளையாடுவாங்க. பாட்டிய பூரா இவங்க முதியோர் இல்லத்துல வச்சிருவாங்களாம். அங்க பாட்டி தனியா உட்காந்து கீரை கடைஞ்சிட்டு இருக்குது, நம்ம யார்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறது சார்? அன்னைக்கு பாட்டிகள் கதை சொன்னார்கள், இன்னைக்கு கதை சொல்லுகிற ஒரு பாட்டி கூட வீட்டில் இல்லை. எங்களுக்கு கார்ட்டூன் சேனல் தான் கதை சொல்லி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. வீட்டில மனிதர்கள் யாருமே பேசுறது இல்ல சார், மனிதர்கள் வீட்டில் யாருமே பேசுவதில்லை. கார்ட்டூன் சேனல்ல வர்ற மிருகங்கள் கூட எங்களோடு பேசுகிறது என்கின்ற மகிழ்ச்சியோட தாங்க அதை பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு மன அமைதி. கொஞ்ச நேரம் அதை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தா உங்களுக்கு பொறுக்காத. இதுல அவங்க அம்பிகாவுக்கு ஒரு வார்த்தை புரியவே இல்லையாம். வச்சு செஞ்சிடுறதுனா என்ன? வச்சு செஞ்சிட்டேன் வச்சு செஞ்சிட்டேன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரியலன்னா எங்களை மாதிரி அறிவாளிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்பாவுக்கு அறிவாளி அவன் தான். ஆமா, வச்சு செய்யறதுனா என்னன்னா வீட்டில் போய் செய்யறதுக்காக ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. நாங்கள் அறிவாளிகள், அதை நாங்கள் ஸ்கூல்லையே வச்சு செஞ்சிருவோம். அவ்வளவுதான், இதை போய் வச்சு செஞ்சுட்டா வச்சு செஞ்சுட்டான்னு ஏன் இப்படி எல்லாம் தப்பாவே பாக்குறீங்க? கலாம் அவர்களை பத்தி இவ்வளவு வேகமா பேசுனீங்களே, கலாம் அவர்கள் எப்ப பார்த்தாலும் 2020 இந்தியா வல்லரசாகும், 2020 இந்தியா வல்லரசாகும்னார். அது என்ன சார் 2020? 2019 இருக்க கூடாதா இல்ல 2021 இருக்க கூடாதான்னு கேட்ட போது அவர் சொன்னார், இது 2020 என்பது வருடம் இல்லை, என் தேசத்தை சார்ந்த 20 ஆண் பிள்ளைகளும் 20 பெண் பிள்ளைகளும் அறிவால் இந்த தேசத்தை வல்லரசாக்குவார். அவங்க கோச் என்ன பண்ணியிருக்கிறாரு, மொபைல் போனை புடிங்கி வச்சுக்கிட்டாராம் 3 மாசம். அதனாலதான் அந்த பிள்ளை வெள்ளி பதக்கம் வாங்கியது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 3 மாசமும் மொபைல் போனை கொடுத்திருந்தா அவ தங்க பதக்கமே வாங்கியிருப்பா. அப்படி போடு. ஆமா சார், உண்மைதான். மற்ற வீராங்கனைகள் எங்க
மொபைல் போனை கொடுத்திருந்தா மற்ற வீராங்கனைகள் எல்லாம் எப்படி விளையாடுகிறார்கள், அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்பதை அப்டேட் பண்ணி கொண்டு சிந்து வெள்ளி பதக்கத்துக்கு பதிலாக தங்க பதக்கம் வாங்கி இருப்பார். அதை அவர் கெடுத்து விட்டாரு. அப்டேட்டடா இருக்கணுங்க, இல்லைன்னா கற்காலத்துக்கே நம்மளை கொண்டு போயிருவாங்க. அன்னைக்கு எங்க சித்தப்பா ஒருத்தட்ட சொல்றேன், நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா சித்தப்பான்னு, இல்ல சைதாப்பேட்டையில இருக்கேன் அப்படிங்கிறாரு. எவ்வளவு அப்பாவியா இருக்காரு, அப்டேட் ஆகாம இருக்கிறாங்க. முகேஷ் அம்பானி ஃப்ரீயா கொடுக்கிறாரு, உங்களுக்கு என்ன வருத்தம், ஏதோ அதாவது ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்காரு. அவர் ஃப்ரீயா கொடுக்கறதுனாலதான் அம்மா அப்பா நம்ம மொபைல்ல நம்ம கையில ஃப்ரீயா கொடுக்காங்க. இல்லைன்னா டேட்டா போயிரும் கொடு, டேட்டா போயிரும் குடுன்னு பிடிங்கிருப்பாங்க. ஏதோ ஓசிங்கிறதுனால கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போட்டுன்னு கொடுக்குறாங்க. எங்க ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்துணை இளைஞர்களும் மெரினாவுக்கு ஒரே நேரத்தில் ஒன்று கூடினார்கள் என்றால் இந்த அம்பானி கொடுத்த ஓசி நெட்வொர்க். நடுவரவர்களே, ஒரு காலத்துல எல்லாருக்கும் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருந்தது, இப்பயும் இருக்குது. ஆனா அதுக்கான வாய்ப்பை மொபைல் போன் எவ்வளவு சாதாரணமா கொடுத்துருது. டப் மேஷ்னு ஒண்ணு இருக்குங்க, சக்கு சக்குன்னு போடுறாங்க கையில வச்சுக்கிட்டு. ஏய், பாசத்துக்கு முன்னாலதான் நான் பணி, பகைக்கு முன்னால நான் புலிடா. எங்க தாத்தனும் எங்க பாட்டனும் எங்க தாய் மாமனும் சினிமாவில ஒரு சீன் வந்துட மாட்டேமான்னு ஆசைப்பட்டே செத்து போனாங்க. ஆனா நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை சீன்ல நடிக்கிறோம், என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு அடியும் நானா செத்து. பாட்டு பாடுறதுக்கு போட்டிக்கு போனோம், அங்க போனோம், கிளாஸ் போனோம், இப்ப ஒண்ணும் இல்ல, ஸ்மியூல்னு ஒண்ணு வந்திருக்கு, போட்டு விட்டு நாங்களே பாடகர்களாக எஸ்பிபியா சித்ராவா மாறிடுறோமே. ஒரு காலத்துல கண்ணதாசனையும் வைரமுத்துவையும் பார்த்து ஆச்சரியப்பட்டோம். இன்னைக்கு என் பிள்ளைங்க பேஸ்புக்ல கவிதை எழுதுதுங்க, கண்ணீரை துடைப்பது கர்ச்சிப், கண்ணீர் வராமல் துடைப்பது ஃப்ரெண்ட்ஷிப். நடுவரவர்களை, ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். பசுவுக்கு நாம் தண்ணீர் தான் கொடுக்கிறோம், பசுவிற்கு நாம் தண்ணீர் தான் கொடுக்கிறோம், அது நமக்கு பால் கொடுக்கிறது. பாம்புக்கு நாம் பால் கொடுக்கிறோம், ஆனால் அது விஷம் கொடுக்கிறது. யார் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருக்கிறார்களோ அதை சமூகத்துக்கு சரியாக தருவார்கள். நம்முடைய மாணவர்கள் சரியானவர்கள், நீங்க முதல்ல நம்புங்க. நல்ல பிள்ளைகள் நல்லதைத்தான் பார்ப்பார்கள், நல்லதைத்தான் சமூகத்துக்கு தருவார்கள். முதல் நம்புங்க பெத்த பிள்ளைங்களை. எங்களை நீங்களே நம்பலன்னா எப்படி ஊர்ல உள்ளவங்க நம்புவாங்க? நம்புங்க. நம்பிக்கை அதானே எல்லாம். சார், ஒரு பசு மாடை பால்காரர் ரோட்டு வழியா கூட்டு வந்தார். திடீர்னு அதுக்கு என்ன ஆகி போச்சோ, நடு ரோட்ல படுத்துக்கிட்டு வரவே மாட்டேன்னு இருந்துச்சு. உடனே அந்த வழியா ஒரு போலீஸ்கார் வந்தார், லட்டி எடுத்து மிரட்டினார். எந்திரிச்சு வர்றியா இல்லையா, நகர்றியா இல்லையானு அது வாட்டுக்கு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஐஸ்கார் வந்தார், ரொம்ப அன்பா பேசி பார்த்தாரு, கொஞ்சம் நகலுமா கொஞ்சம் நகலு அப்படியே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மல்யுத்த வீரர் வந்தார், எந்திரிச்சு போறியா இல்லையான்னு கயிறை பிடிச்சி இழுத்தாரு, நகரவே இல்லை. நம்ம சன்பீம் ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் வந்தான், ரோட்டோரத்து இருக்கிற புள்ளெல்லாம் கொஞ்சம் பறிச்சு அதுக்கு முன்னாடி காட்டிக்கிட்டே நடந்து போனான், பசு பின்னாடியே போயிடுச்சு. எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருப்பவர்கள் மாணவர்கள். ஒரு கத்தி அம்மா கையில கிடைச்சா காய்கறி நறுக்குவாங்க, அதே கத்தி கசாப்பு கடைக்காரர்கிட்ட கிடைச்சா அவர் ஆட்டை நறுக்குவாரு, அதே கத்தி கொலகாரன் கையில கிடைச்சா அவர் ஒரு உயிரை கொலை செய்து எடுத்து விடுவார், அதே கத்தி மருத்துவர் கையில கிடைச்சா ஒரு உயிரை காப்பாற்றுவார். மாணவர்கள் கையில் இருக்கிற ஊடகம் மருத்துவர்கள் கையில் இருக்கிற கத்தியை போல பாதுகாப்பானது, பரிசுத்தமானது, பயன்பாடு மிக்கது, அது பயங்கரமானது இல்லை என்று சொல்லி ஊடகங்கள் துணைதான் செய்கின்றன என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.